ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே இந்த நாளிலும் கூட நாம் லூக்கா 15 அதிகாரத்தை தொடர்ச்சியாக நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் லூக்கா 15 அதிகாரம் 8-10 வசனங்கள். லூக்கா 15 அதிகாரம் 8-10 வசனங்கள். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டு காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவையின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. நாம் ஜெபித்து இந்த வார்த்தைகளை சிந்திக்கலாம். கிருபை இருந்த தேவனே, மறுபடியுமாக உமது சுவிசேஷத்துக்கு நேராய் நாங்கள் வழிநடத்தப்படுகிறோம். உமது வார்த்தை வல்லமையானது, உமது வார்த்தை ஜீவன் உள்ளது. இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு உமது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யவும். இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மைகளை நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் தாமே உதவி செய்யும். இந்த ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். தொடர்ச்சியாக இந்த லூக்கா 15 அதிகாரத்திலே பாவிகளின் மீதான கடவுளுடைய அன்பு, ரட்சிப்பிலே திரியேக தேவனுடைய மீட்பு எவ்வாறு இருக்கிறது என்கிற காரியங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலும் கூட இந்த பகுதியினுடைய பின்னணி மற்றும் அதனுடைய முதலாவது உவமையாக காணாமல் போன ஆடு, அதை கண்டுபிடித்த மெய்ப்பனை குறித்து கூட நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்து சொல்லிய இரண்டாவது உவமை, காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக அதனுடைய பின்னணி நாம் ஏற்கனவே பார்த்த வண்ணமாக, இயேசு கிறிஸ்து அங்குள்ள பாவிகளோடும் மாயக்காரர்களோடும் அவர் உறவு கொண்டு அவர்களோடு உணவருந்துகிறதை குறித்து அங்குள்ள வேத பாரகர்களும் பரிசேயர்களும் முறுமுறுக்கிறார்கள். அப்படி முறுமுறுக்கிற வேளை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அந்த மீட்பினுடைய மகத்துவத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். இப்போ அதிலே மூன்று ஊமைகளும் ஒரே கருத்தை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை கூட நாம் கடந்த முறை பார்த்தோம். இப்போ இந்த காணாமல் போன வெள்ளிக்காசை கூட இன்றைய நாளிலும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதிலே மூன்று முக்கியமான காரியங்களை இந்த காணாமல் போன வெள்ளிக்காசு மூலமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த காணாமல் போன வெள்ளிக்காசு சொல்லக்கூடிய முதல் சத்தியம், பாவத்தில் வாழக்கூடிய மனிதன் அவன் ஜீவனற்றவன், அவன் உணர்வற்றவன் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. பாவத்தில் வாழக்கூடிய மனிதன் ஜீவனற்றவன், உணர்வற்றவன் என்று நாம் சொல்லும் பொழுது இழந்து போன அந்த ஆடு பாவியோடு ஒப்பிடப்படுகிறது. மூன்று இடங்களிலுமே அந்த காணாமல் போன ஆடு, காசு, குமாரர்கள் இருவரும் பாவிகளோடு, அங்குள்ள ஆயக்காரனோடு, அங்குள்ள பரிசேயர்களோடு இயேசு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இப்போ இந்த காணாமல் போன வெள்ளிக்காசு பாவிகளுடைய இன்னொரு ஒரு பரிமாணத்தை, இன்னொரு நிலையை எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அந்த இழந்து போன ஆடு அது மந்தையிலிருந்து வனாந்தரத்திலே காணாமல் போகிறது என்று பார்க்கிறோம். இந்த காணாமல் போன வெள்ளிக்காசு பார்க்கும் பொழுது அது முதலாவதாக அது வீட்டிற்குள்ளாக காணாமல் போகிறது என்கிற காரியத்தை பார்க்கிறோம். இப்போ அது வீட்டிற்குள்ளாக அது இழக்கப்படுகிறது, வீட்டிற்குள்ளாக காணாமல் போகப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த வெள்ளிக்காசு ஒரு காசு கடையிலிருந்து காணாமல் போல, இந்த வெள்ளிக்காசு ஒரு ஆயத்துறையிலிருந்து காணாமல் போகலை, அல்லது பணம் அதிகமாக இல்லை ஒரு இடத்துல இருந்து காணாமல் போகலை. இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அது ஒரு ஸ்திரீக்கு சொந்தமான, ஒரு பெண்ணுக்கு சொந்தமான 10 வெள்ளிக்காசில் ஒன்று. இப்போ அது ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காசு என்று நாம் சொல்லும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட நபரால் அது உரிமையாக்கப்பட்டு, ஒரு குறிப்பிட்ட நபரால் அந்த வெள்ளிக்காசு பாதுகாக்கப்பட்டு, ஒரு குறிப்பிட்ட நபரால் அந்த வெள்ளிக்காசு கையாளப்படுகிறதை பார்க்கிறோம். குறிப்பிட்ட நபருக்கு சொந்தமானது, அது குறிப்பிட்ட நபரால் உரிமையாக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது, ஒரு குறிப்பிட்ட நபரால் அது கையாளப்படுகிறது என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ மிக கவனமாக கவனித்து, மிக கவனமாக அந்த ஸ்திரீ அந்த வெள்ளிக்காசை அவள் பாதுகாக்கிறவளாக இருக்கிறாள். இந்த ஸ்திரீயை குறித்து நாம் இதற்கு அடுத்த ஒரு செய்தியிலே பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அந்த வெள்ளிக்காசினுடைய நிலைமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக அடிப்படையான காரியங்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ அந்த வெள்ளிக்காசு வீட்டில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது அந்த ஸ்திரீக்கு சொந்தமானது, பாதுகாக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அது தனி சிறப்பான கவனமுடைய ஒரு வெள்ளிக்காசு, அது மிக முக்கியமான ஒரு வெள்ளிக்காசு. அது பொக்கிஷமாக அது பாதுகாக்கப்பட்டு, அது வீட்டிற்குள்ளாக அது வைக்கப்பட்டு, அது மேன்மைகளை கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்போ இவ்வளவு வீட்டுக்குள்ளாக அது பாதுகாக்கப்பட்டு, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நகை, அது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள்,
அதை எவ்வளவு பத்திரமா நம்ம பாதுகாப்பு வச்சிருப்போன்றதை பார்க்கணும். அது சாதாரணமாக வைக்கப்படாது, அல்லது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு இடத்துல இருக்கப்படாது. அது மிக கவனமாக பாதுகாக்கப்பட்டு அது மிக கவனமாக கையாளப்படும். அப்படிப்பட்ட நிலையை கொண்டிருந்த இந்த வெள்ளி காசு அவ்வளவு பாதுகாப்போடு அவ்வளவு கவனத்தோடு அது பாதுகாக்கப்பட்ட நிலையிலும் அது வீட்டிலிருந்து காணாமல் போகிறது என்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆடு வனாந்தரத்தில் காணாம போது வெள்ளி காசு வீட்டுக்குள்ளாக காணாம போகிறது என்று பார்ப்போம். இரண்டாவதாக இந்த வெள்ளி காசை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த வெள்ளி காசு ஒரு ஜடப்பொருள், அது ஒரு உயிரற்ற பொருள். இப்போ ஆடு அது சுயமாக மந்தையை விட்டு காணாமல் போச்சு. ஆடு வனாந்தரத்தில் அது உயிருள்ள ஒரு அலைந்து திரிக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த வெள்ளை காசு ஜடப்பொருள் என்று சொல்லும் பொழுது அது ஆடு மாதிரி கத்தாது, அல்லது ஆடு மாதிரி உயிரோட்டம் உள்ளதா அது நகலாது. அது ஜீவனற்றது என்று சொல்லும் பொழுது அது உணர்வற்றது, அது எதையும் உணர முடியாது. அந்த ஸ்ரீ அந்த காசை இழந்து அவள் படக்கூடிய எந்த வழிகளையும் அந்த காசால் உணர முடியாது. இப்போ அந்த ஆடு ஒரு வகையில் அது மந்தையை குறித்தும் மெய்ப்பனை குறித்தும் உணர முடியும். ஆனால் இந்த வெள்ளை காசுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு உணர்வும் கிடையாது. அந்த ஆடு பல இடங்களில் அலைந்து திரியும், ஆனால் அந்த வெள்ளி காசு அது எந்த இடத்துல காணாமல் போச்சோ அது அந்த இடத்துல தான் இருக்கும். அது பழைய இடத்துக்கு திரும்ப மறுபடியும் இந்த வெள்ளி காசு ஒரு பொழுதும் வர முடியாது என்பதை பார்க்குறோம். இதுதான் முதலாவதாக இந்த வெள்ளி காசினுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் சொல்லும் பொழுது, இழந்து போன ஒரு பாவியான மனிதன் இப்படி அவன் பாதுகாக்கப்பட்டு அவன் அநேக சிறப்புரிமைகளை பெற்ற நிலையிலும் கூட அவன் ஜீவனற்றவனாக இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் உயிரற்றவனாக அவன் உணரற்றவனாக இருக்கிறான் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ அங்கே இருக்கக்கூடிய பரிசேய வேதபாரர்களுக்கு இதை சொல்லும் பொழுது அந்த பரிசேய வேதபாரர்களுடைய நிலையை கிட்டத்தட்ட அதுதான். இந்த பரிசேய வேதபாரகர்கள் கடவுளுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டும் கடவுளுடைய ஆலய ஆராதனைகளை பெற்றுக்கொண்டும் கடவுளுடைய எல்லா வெளிப்பாடுகளையும் சிறப்புரிமைகளை அவர்கள் பெற்றுக்கொண்ட நிலையிலும் கூட ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் செத்துப்போனவர்களாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடவுள் அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வதை அவர்களால் உணர முடியவில்லை. இயேசு கிறிஸ்து தேவ மகிமையாக அவர்களுக்குள்ளாக வெளிப்பட்ட நிலையிலும் கூட ஒரு சத்த பொணத்தை போல அந்த இயேசு கிறிஸ்து போதிக்கக்கூடிய சத்தியத்திலையும் அவர் வெளிப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களும் அவர்கள் உணர்வற்று மரித்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். கூடியிருக்கிற அந்த ஆயக்காரனுடைய நிலையும் அதுதான், அங்கே கூடியிருக்கிற அந்த பாவிகளுடைய நிலையும் அதுதான் என்பதை நாம் அந்த படத்தில் பார்க்குறோம். இந்த பகுதி முதலாவது சொல்லும் பொழுது, பாவத்தில் வாழக்கூடிய மனிதன், காணாமல் போன கடவுளுடைய சமூகத்திலிருந்து துரத்தப்பட்ட அந்த மனிதன், அவன் ஜீவனற்றவன் அவன் உணர்வற்றவன் சொல்லும் பொழுது, கடவுளை குறித்த எந்த காரியத்திலையும் அவன் உயிரற்றவனாக அவன் உணர்வற்றவனாக இருக்கிறான் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்வார். நிகழக்கூடிய திருச்சபையினுடைய நிலை அதுதான். திருச்சபைக்கு வரக்கூடிய மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய நிலை அதுதான். இன்னைக்கு சபை வந்து ஜீவனற்று காணப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அது தொடர்ச்சியாக பாவத்தில் நிலை இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். சபைக்கு வரக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை ஆண்டவர் இங்கே அருமையாக சொல்கிறார். ஒரு மனிதனுக்குள்ள எவ்வளவு ஆவிக்குரிய சிறப்புரிமைகளை கடவுள் வெளிப்படுத்தி வச்சிருந்தாலும் மனுஷன் சத்த பணமாக தான் இருப்பான்றதை பார்க்கணும். ஆலயத்துக்கு வரலாம், அவன் கடவுளுடைய வல்லமையான வார்த்தைகளை கேட்கலாம், அவன் ஆலயத்தில் திருவிருந்தில் பங்கு பெறலாம், அவன் ஆலயத்தில் விசுவாசிகளோடு ஐக்கியப்படலாம், ஆவிக்குரிய காரியங்களெல்லாம் பேசலாம், ஆனால் அவன் ஒரு உயிரற்றவனாக நடைபிணமாக அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். சபைக்கு வரக்கூடிய பெரும்பாலான ஜனங்கள் எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் ஜடப்பொருள் மாதிரி வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கடவுளுடைய மகிமை எவ்வளவு தூரம் வெளிப்பட்டாலும் அதை குறித்து எந்த விதமான உணர்வும் இருக்காது. எப்போதும் போல வாரந்தோறும் சபைக்கு வருவாங்க, வாரந்தோறும் சபையை விட்டு கடந்து போவாங்க. அவர்களுக்குள்ளாக ஆவிக்குரிய ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு செயல்பாடை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ அதை தான் அந்த பரிசேயர்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த பாவிகளுடைய வாழ்க்கையிலையும் அவர் சொல்லுகிறார். இப்போ சபை இந்த ஆவிக்குரிய ஜீவனற்று அது காணப்படும் பொழுது அது மிகவும் பலவீனத்தோடு அது எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இருக்கின்றும் பார்க்கும் பொழுது அது மிக ஒரு ஆபத்தான நிலை என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். காணாமல் போன அந்த வெள்ளி காசு அது எப்படி உயிரற்று இருக்கிறதோ அதே போல் கடவுளுக்கு முன்பாக ஒவ்வொரு பாவியான மனிதன் அது ஒரு ஒரு எரும மாட்டை மேலே மழை பெஞ்ச மாதிரி. எரும மாட்டை மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அது எந்த உணர்வற்ற அது பாட்டுக்கு தெரியும், அது பாட்டுக்கு போகும். இப்போ மனித வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சொல்லும்பொழுது தான் அவன் எவ்வளவு மத காரியங்களை செஞ்சாலும், அவன் எவ்வளவு வேதத்தை மொழியாக்கம் செஞ்சாலும், எவ்வளவு வேதத்தை அவன் போதித்தாலும் விளக்கப்படுத்தினாலும் கடவுளுக்குள்ளான அவனது உறவு, கடவுளுக்குள்ளான அவனது ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் அவன் சத்த பணம் மாதிரி அவன் உலர்ந்த எலும்பு போல அவனுக்குள்ளே உணர்வு இருக்காது. இப்போ அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலை என்ன? கடவுளுக்குள்ளான உன்னுடைய உறவில் உயிரோட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை உனக்குள்ளாக இருக்கிறதா?
ஆத்மா உயிரடைந்து கடவுளுடைய காரியங்களை மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொண்டுள்ளவனாக நீ இருக்கிறியா? வெறும் ஆலயத்துக்கு கடமைக்கென்று போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவனற்று எந்த விதமான உணர்வும் அற்று அவர்கள் கடவுளை குறித்து அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தறியாமலும் இருந்தார்கள். கடவுள் தன்னை வல்லமையாக வெளிப்படுத்தி பேசி கொண்டிருந்தாலும் கடவுள் அசட்டையாக நின்று போயிட்டுரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த COVID-19 என்கிற சூழல் அப்படி தான். உலக வரலாற்றிலேயே கடவுள் இப்படிப்பட்ட நிலையில் இனி மறுபடியும் பேசுவாரா, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கான்றதெல்லாம் நம்ம யோசிக்க முடியலை. இந்த வரலாற்றில் இந்த காலத்தில் கடவுளுடைய சத்தம் உலகம் முழுவதும் பகிரங்கமாக தொனித்து கொண்டிருக்கிறது. கடவுள் மனித இனத்தின் மீது தனது கோபத்தை மிக அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடவுள் வல்லமையாக குமரி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மரண ஓலங்களும் கடவுளுடைய பரிசுத்தத்தையும் கடவுளுடைய நீதியையும் சொல்லுது. மனாந்தர வெட்டுக்கிளிகள் அநேக இடத்துலேருந்து புறப்பட்டு அநேக தேசங்களுடைய விவசாயத்தை அளிக்கும் பொழுது அது சாதாரணமாக உருவாகுமா? கடவுள் அதை அனுமதிக்கிறார். கடவுள் தனது வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்கிற சத்தியம் உலகம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை மனுஷன் கடவுளுக்கு முன்பாக மனம் திரும்பி வந்தான். எத்தனை சபை மனம் திரும்பிச்சு. எத்தனை நாடு கடவுளுடைய கரம் எங்கள் மீது இருக்கிறதுன்னு சொல்லுச்சு. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் சுற்றி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? கடவுள் இப்படியாக அதிகாரத்தோடு அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைங்க. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு அந்த வியாதி இல்லை, நான் நல்லா சாப்பிட்றேன், நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு வேலை வந்துடுச்சு, நான் நிம்மதியாக இருக்கிறேன். எப்படிப்பட்ட உணர்வோடு நீங்கள் வாழ்ந்துட்டுறீங்க? அநேக முறை திருச்சபைக்கு வரலாம், அநேக ஆவிக்குரிய சிறப்புரிமைகளை பெற்றிருக்கிறான், அநேக சத்திய சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். ஆனால் நீ செத்து இருக்கலாம், நீ பணமாக இருக்கலாம், உனக்கு அதுக்கு நீ சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். இந்த வெள்ளி காசு எப்படி உணர்வற்று, அது எப்படி ஜடப்பொருளா, அது எப்படி வீட்டுக்குள்ளே இருந்து காணாமல் போய் இருக்குதோ அதே மாதிரி நீ இருக்கலாம். உனக்கு சத்தியம் போதிக்கிற சபை இருக்கலாம், விசுவாசியான பெற்றோர்கள் இருக்கலாம். எல்லா வகையிலையும் கடவுள் பேசக்கூடிய நிலையில் இருந்து நீ கடவுளை அசட்ட செய்யலாம். கடவுளை குறித்த காரியங்களை அக்கறையற்று காணப்படலாம். கடவுளை குறித்த காரியங்களை கடவுளை மகிமைப்படுத்தாமல் போகலாம். அது மிக ஆபத்தான ஒரு இடம். அதிலிருந்து கட்டாயம் நீ மனம் திரும்பும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெறுமையும் ஜீவனற்று நீ வாழ்ந்தன்னு சொன்னால், நீ செயலற்று இல்லைன்னு சொன்னால், நீ பெரிய ஆபத்தில் இருக்கிற. உயிர் இருக்குன்னு சொன்னால் அது பேசும், உயிர் இருக்குன்னு சொன்னால் அது நகழும், உயிர் இருக்குன்னு சொன்னால் அது தொடர்பு கொள்ளும். இப்படி தொடர்பற்று உயிரற்று ஜீவனற்று நீ காணப்படுவேயானால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து இருக்கிற. அதை தான் அந்த பரிசேயனுக்கும் அந்த உள்ள பாவிகளுக்கும் சொல்கிறார். ஏன் கடவுள் பாவியை நேசிக்கார் என்று சொல்லும் பொழுது அவன் செத்து இருக்கிறான், அவன் ஜீவனற்று இருக்கிறான், அவன் கடவுளை குறித்த உணர்வற்று இருக்கிறான்ற முதல் ஒரு காரியத்தை இங்கே பார்க்குறோம். இப்போ சபையா ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருச்சபை அது ஜீவனற்று காணப்படும் பொழுது, அது கடவுளை மகிமைப்படுத்தாமல் காணப்படும் பொழுது, அது மிக ஆபத்தான அழியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த காணாமல் போன காசு சொல்லக்கூடிய சத்தியம், பாவத்தில் வாழக்கூடிய மனிதன் அவன் செயலற்றவன், அவன் கரைபடிந்தவன் என்பதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இப்போ அந்த வெள்ளிக்காசு, அந்த வெள்ளிக்காசுனுடைய இரண்டாவது நிலை, அது வீட்டுக்குள்ளே காணாமல் போச்சு, அது ஜீவனற்று இருக்கிறது. இரண்டாவதாக அந்த வெள்ளிக்காசு அது வெளிச்சமற்ற இடத்தில் இருக்கிறது என்றதை பார்க்குறோம். அந்த காசு அந்த ஸ்திரீ எப்படி தேர்றா? அவள் விளக்க குளித்து தான் தேர்றா. அப்போ அது சாதாரண பார்வையில் இல்லை, அது இருளுள்ள ஒரு இடத்துல இருக்குது, வெளிச்சமற்ற இடத்தில் அது இருக்கிறது. அது சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த வெள்ளிக்காசு இல்லைன்னு பார்க்குறோம். அது மறைவாக இருக்கிறது, அது மறைஞ்சிருக்குது, அது இருளில் இருக்கிறது. இருளில் வந்து எந்த வேலையும் நீங்கள் செய்ய முடியாது, இருளில் எந்த நன்மையான காரியங்களையும் நம்ம செய்ய முடியாது. எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது கடவுள் கார் இருள் அனுப்புகிறார். இப்போ கார் இருளில் இருப்பு அனுப்பும் பொழுது அந்த ஜனங்கள் உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திக்கலன்னு வேதம் சொல்லும். அவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் செயலற்று காணப்பட்டார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இருளில் இருக்கக்கூடிய அந்த காசு கரபடைஞ்சிருக்கிறது என்றதை ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இப்போ இருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காசு வெளிச்சத்தில் இல்லை. அந்த காசை கண்டுபிடிக்கணும்னா அங்கே விளக்கு தேவைப்படுது, அங்கே வெளிச்சம் தேவைப்படுதுன்னு சொல்லும் பொழுது, இந்த பாவத்தினுடைய நிலையை இயேசு கிறிஸ்து இன்னொரு முறையில் சொல்லும் பொழுது, பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதன் அவன் ஜீவனற்று உணர்வற்று மாத்திரம் அல்ல, அவன் வெளிச்சமற்று இருக்கிறான், அவன் செயலற்று இருக்கிறான் என்கிற காரியத்தையும் இயேசு கிறிஸ்து அங்கு முன்பாக வைக்கிறான். பாவ இருளில் அவன் தொடர்ந்து வாழும் பொழுது அவன் பிசாசுக்கு அடிமையானவனாக இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவன் இல்லைன்னு சொன்னால் அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கான்னு அர்த்தம், அவன் பிசாசுக்கு அடிமையாக இருக்கான்னு சொன்னான். அந்த காசு அந்த ஸ்திரீயினுடைய கடத்தில், அந்த ஸ்திரீயினுடைய ஆளுகையிலையும் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அது இருளில் இருக்குது, அது பயனற்று காணப்படுகிறது என்கிற காரியத்தை நாம் அந்த இடத்துல பார்க்குறோம். ரெண்டாவதாக
அது இருள இருக்குது, அது கரப்படைஞ்சிருக்குது. நம்ம எப்படி சொல்கிறோம், அவள் விளக்கு கொளுத்தி மட்டும் அந்த காசை தேடலை, அவள் வீட்டை பெருக்கிட்டே இருக்கிறான். அவள் கையில் ஒரு தொடப்பத்தை வச்சு வீட்டை பெருக்கிட்டே அந்த காசை தேடிட்டு இருக்கிறான். அப்போ பாதுகாப்பான இடத்துல இருந்து அது இப்போது பாதுகாப்பற்ற அது அசுத்தம் நிறைந்த இடத்துல இருக்குன்றதை பார்க்குறோம். அது சுத்தமற்ற ஒரு இடத்துல அந்த காசு இப்பொழுது இருக்கிறது, அது கீழே இருக்கிறது, அது தரைதளத்தில் அந்த சுத்தமற்ற இடத்துல அந்த காசு இருக்கிறதுன்றதை பார்க்குறோம். இப்போ அது தனது மேன்மையை இழந்து அது கரைபடிந்து அங்கு காணப்படுகிறதுன்றதை பார்க்குறோம். இங்கே பாவியினுடைய நிலையை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லும் பொழுது அந்த காசு இருளையும் இருக்குது, அந்த காசு கரைபடைஞ்சு இருக்குதுன்னு அவர் சொல்லும் பொழுது ஜாவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவனற்று உணர்வற்று வாழக்கூடிய அந்த மனிதன், அவன் தொடர்ச்சியாக பல்வேறு பாவங்களில் உழன்று கொண்டிருப்பவன் என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறான். இருட்டில் இருக்கக்கூடிய மனுஷன் வெளிச்சத்துக்கு வரும்போது அவன் தடவி தெரிவான், வெளிச்சம் வர்ற வரைக்கும் அவன் எந்த விதமான செயலையும் சரியான முறையில் செய்ய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து இருக்கும் பொழுது அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் பாவமாக தான் இருக்கும். அவன் பிசாசுக்கு தான் அவன் அடிமையாக விற்கப்பட்டவன் என்பதை இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவான். அவனால் ஒரு பொழுதும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. இருளில் இருக்கிறவன் அவனால் வெளிச்சத்துக்கு வர முடியாது. வெளிச்சம் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அவன் அந்த பாதையை விட்டு கடந்து போக முடியும். இருளிலிருந்து எந்த பாதையும் சரியான முறையில் அவன் தேர்ந்தெடுத்து போக முடியாது. பாவத்துக்கு பிசாசுக்கு தன்னுடைய இருதயத்தை விற்று போன ஒரு மனிதன், அவன் தொடர்ச்சியாக பாவத்தில் அவன் வீழ்ந்து கொண்டே தான் இருப்பான். அவன் பாவ சோதனைகளில் தொடர்ச்சியாக வீழ்ந்து கொண்டே இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்ற ஆசை இருக்கும், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் தொடர்ச்சியாக பல்வேறு பாவங்களை அவன் செஞ்சு கொண்டே தான் இருப்பான். பாவ சோதனைகளில் தொடர்ச்சியாக வீழ்ந்து கொண்டிருக்கிறனால அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படாது. இந்த காசு இருளில் இருக்கிறனால அது கரப்படைஞ்சிருக்கு. இப்போ மனுஷன் தொடர்ச்சியாக அவன் பாவத்தில் வாழ்ந்து பாவத்தை மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவன் கரைபடைந்து இருப்பான். அவன் அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் அவன் அசுத்தம் நிறைந்தவனாக இருப்பான் என்பதை இயேசு கிறிஸ்துங்க சொல்கிறார். திருச்சபையினுடைய நிலையை இயேசு கிறிஸ்து மறுபடியும் அங்கே சொல்கிறார். ஏன்னா இது வீட்டுக்குள்ளே காணாமல் போகுது. எல்லா ஆவிக்குரிய சிறப்புரிமைகளை பெற்றிருந்தும் அந்த காசு காணாமல் போகுது. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறப்புரிமைகளை பெற்று அவன் ஜீவனற்று வாழும் பொழுது அவன் தொடர்ச்சியாக பாவத்திலே நிலைத்திருப்பானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காண முடியாது. அவனும் சரி அவன் சபையும் செய்ய ஒரு பொழுதும் அது பரிசுத்தம் இல்லாமல் அது அசுத்தம் இருந்ததாக காணப்படும் என்பதை பார்க்கணும். சபையில் கடவுளுடைய மகிமை காணப்படாமல் இருக்கிறதுக்கும், சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுளை உயர்த்தாமல் அது வெளிச்சமற்று காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது ஒரு ஆபத்தான ஒரு நிலை. லவோதிக்கையா திருச்சபைக்கு ஆண்டவரை தான் சொல்கிறார், நீ குளிரும் அல்ல அனலும் அல்லன்னு சொல்லி சொல்கிறார். நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். நீ குளிராவது அனலாவது இல்லாமல் போனேன்னு சொன்னால் உன் விளக்கு தண்டை நான் எடுத்து போட்டுருவேன்ற ஒரு பெரிய எச்சரிப்பை ஏசு கிறிஸ்து சொல்லுகிறதா பார்க்குறோம். திருச்சபையில் கடவுள் மகிமைப்படாமல் போவதற்கு தொடர்ச்சியாக பாவத்தில் வாழக்கூடிய மனிதன் மிக முக்கியமான ஒரு காரணம். அவன் தொடர்ச்சியாக தன்னை மாத்திரம் அல்ல தனது குடும்பத்தையும் அவன் கரைப்படுத்தி கொண்டே இருப்பான். அவன் தனது திருச்சபையை கரைப்படுத்தி கொண்டே இருப்பான். அவன் தான் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கரைப்படுத்தி கொண்டே இருப்பான். அந்த வெள்ளி காசு அது கரைபடிந்திருந்தால் அது ஒரு பொழுதும் அது பிரயோஜனமாக அதிலிருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது இருள வரைக்கும் அது அந்த தூசியில் மட்டும்தான் அந்த காசு இருக்கும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் ஜீவனற்று இருந்தான் சொன்னால் அவன் தொடர்ச்சியாக பல்வேறு பாவத்தை செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படாமல் போகும் பொழுது அவன் சுற்றி இருக்கிற எல்லாரையும் கரைப்படுத்துவான். அவனுடைய பாவம் அவனை மட்டும் பாதிக்காது, அவனுடைய பாவம் அவன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பாதிக்கும், அவனுடைய பாவம் அவனுடைய திருச்சபையை பாதிக்கும், அவனுடைய பாவம் அவன் வேலை ஸ்தலத்தை பாதிக்கும், அவன் போகக்கூடிய எல்லா இடத்திலும் கரைப்படிச்சிட்டே இருக்கும். இதை தான் அந்த வெள்ளிக்காசின் மூலமாக ஆண்டவர் அந்த பரிசேயர்களுடைய வாழ்க்கை, அந்த பரிசேய வேதப்பாகளுடைய வாழ்க்கை அதுதான். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட்டாட்டம் உள்ளவர்களாக ஜீவனற்று காணப்பட்டனால அந்த முழு சமுதாயத்தையும் அவர்கள் பாவத்துக்கு நேராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை காண முடியாதபடிக்கு நடத்தினாங்க. இந்த சிலுவையில் அறையும் இயேசு கிறிஸ்துவை புறம்பாக்கின இந்த பரிசேய அந்த சதுசேய தலைவர்கள் அந்த முழு இஸ்ரவேல் மக்களையும் கிறிஸ்துவை காண முடியாதபடி ஒரு பெரிய தடைகள். அவர்களுடைய தவறான முடிவு, அவர்களுடைய தவறான பார்வை அந்த முழு தேசத்தையும் முழு சமுதாயத்தையும் பாதிச்சிருச்சு. வேதம் முழுவதும் இதை நீங்கள் பார்க்கலாம். ஆகான் என்கிற ஒரு மனிதனுடைய திருட்டு அந்த முழு இஸ்ரவேலையும் ஆண்டவர் அந்த போரிலே தோற்கடிக்கும்படியாக செய்கிறார். அந்த ஒரு மனிதனுடைய பாவம் அந்த முழு இஸ்ரவேலையும் கலங்கடிக்கிறதை பார்க்கிறோம். சவுலுடைய ஒரு பின்வாங்குதல் அந்த முழு இஸ்ரவேலும் கஷ்டப்படுகிறதையும் தோற்று போகிறதையும் பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்துக்கு மறுபடியும் அவர்கள் பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும் ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு அங்கே உள்ள ராஜாக்கள் ஆசாரியர்களும் மிக முக்கியமான காரணம் என்பதை பார்க்கிறோம்.
புதிய ஏற்பாட்டில் தான் பார்க்குறோம். அனனியா சப்பிராருடைய பாவம் அது முழு திருச்சபையும் பாதிக்கிறதாக இருக்கிறது. பவுல் கொரிந்தியரில் சொல்லும் பொழுது அந்த கொரிந்து சபையில் ஒரு மனிதனுடைய விபச்சாரம் அந்த முழு சபையினுடைய பரிசுத்தத்தையும் குலைச்சி போட்டுச்சுன்றதை சொல்கிறார். உங்கள்லாம் ஒருத்தன் பலவீனப்பட்டா நான் பலவீனம் அடைகிறது இல்லையான்னு பவுல் கேட்குறார். உங்கள்லாம் ஒருத்தன் வீழ்ந்து போனால் என் மனம் எரியாது இருக்குமோன்னு கேட்குறார். இப்போ சபையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் தொடர்ச்சியாக பாவத்தில் வாழும் பொழுது அவன் முழு சபைக்கும் அவன் கரையுள்ளவனாக இருக்கிறான். இந்த முழு திருச்சபையும் செயல்படாதபடிக்கு அவன் ஒரு பெரிய தடக்கலாக இருக்கிறான். ஒருவேளை அது நீங்களாக இருக்கலாம். சபைக்கு தொடர்ந்து வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவனற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் செயலற்று நீங்கள் காணப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பாவத்தில் வீழ்ந்து கொண்டே இருப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்பட்டு வெளிச்சமற்று நீங்கள் வாழும் பொழுது அசுத்தமாக பல்வேறு பாவங்களை நீங்கள் செய்து வாழும் பொழுது உங்களுடைய முழு திருச்சபையை நீங்கள் கரைப்படுத்துவதாக இருப்பீங்க. முழு திருச்சபையிலும் கடவுளுடைய மகிமையை காண முடியாததற்கு உங்களுடைய பாவம் மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கலாம். இந்த பரிசேய சதுசேயர்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. அங்குள்ள ஆயக்காரனுடைய வாழ்க்கை அங்குள்ள பாவிகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. வாழ்க்கையை குறித்து ஆராய்ஞ்சு பாரு. என் வாழ்க்கை எப்படி இருக்குது? என் வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படுதா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன்னா? கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஒளி என்னிடத்தில் செயல்படுதா? என்னை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய சாயலை எனது குடும்பம் எனது திருச்சபையும் பார்க்கிறதா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இருளில் இருக்கிறேன்னு அர்த்தம். நான் இருளில் இருக்கிறேன்னு சொன்னால் நான் தொடர்ச்சியாக கரைப்படுத்திட்டுருக்கேன்னு அர்த்தம். நான் என்னையே கரைப்படுத்துகிறேன், என்னை சுற்றியுள்ள ஒவ்வொருத்தவங்களையும் கரைப்படுத்துகிறேன். அப்படி கரைப்படுத்தும் பொழுது கடவுளுடைய மகிமைக்காக கடவுள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு பொழுது நான் வாழ முடியாது. அதான் மூன்றாவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். மூன்றாவது காரியமாக பார்க்கும் பொழுது பாவத்தில் வாழக்கூடிய மனிதன் அவன் பயனற்று அவன் மேன்மையை இழந்தவன். அவன் பயனற்றவன் அவன் மேன்மையை இழந்தவன் என்பதை பார்க்கிறோம். முதலாவது அவன் ஜீவனற்றவன் உணர்வற்றவன் என்று பார்த்தோம். இரண்டாவதாக அவன் செயலற்றவன் கரைபடிந்தவன் என்று பார்த்தோம். மூன்றாவதாக அவன் பயனற்றவன் அவன் மேன்மையை இழந்தவன் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த காசு வீட்டுக்குள்ளே காணாமல் போச்சு, அது ஜீவனற்று இருக்குது, அது இருளில் இருக்குது, அது அசுத்தத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக அந்த காசை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அது அந்த ஸ்திரீயினுடைய கையில் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்திரீயினுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கும் வரைக்கும் தான் அது பயனுள்ளது. அது அந்த ஸ்திரீக்கும் பயனுள்ளது, அந்த வெள்ளி காசுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த காசு எப்போ மதிக்கப்படும்னு சொன்னால் அது அவளுடைய கரத்தில் இருக்கப்போ மட்டும்தான் மதிக்கப்படும். அவளுக்கு சொந்தமாக அந்த காசு இருக்கிற வரைக்கும் தான் அந்த காசுக்கு மேன்மை. அவளுக்கு சொந்தமாக அந்த காசு இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஸ்திரீக்கும் மேன்மை. அந்த ஸ்திரீ எப்போ மேன்மைப்படுகிறான்னு சொன்னால் அந்த காசை வச்சிருக்கும் பொழுது. அந்த காசு எப்போ மேன்மைப்படுதுன்னு சொன்னால் அவளுடைய கரத்தில் இருக்கும் பொழுது. அந்த ஸ்திரீயினிடத்திலிருந்து அது காணாமல் போகும் பொழுது, அவள் இடத்திலிருந்து அவளுடைய ஆளுகை விட்டு அது பின்வாங்கு போகும் பொழுது, அது முதலாவதாக தன்னுடைய மேன்மையை இழக்கிறது, தன்னுடைய மதிப்பை இழக்கிறது. அந்த ஸ்ரீயையும் அது கனவீனப்படுத்துகிறது. காசு காணாமல் போச்சு, அவள் அமைதியாக இல்லை, அவள் அதை தேடுறா, அவள் பிரயாசப்பட்டு தேடுறா. ஏன்னா அவருடைய மேன்மை அதில் இருக்குது. நம்ம ரெண்டாவதாக அந்த ஸ்ரீயை குறித்து பார்க்கும்போது அதை பார்க்கலாம். இப்போ முதலாவதாக மூன்றாவதாக இந்த பகுதியில் பார்க்குறோம். அந்த வெள்ளி காசு அது பயனற்று அது தனது மேன்மையும் மதிப்பையும் அது இழந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அவள் கரத்தில் இருக்கிற வரைக்கும் வெள்ளி காசாக இருந்தது, இப்போ காணாமல் போனதுக்கப்புறம் அது செல்லா காசாகிருச்சு. இப்போ அந்த காசு ஒரு கழித்து போடப்படுகிற ஒரு குப்பையை போல தான் அது இருக்குது. பாவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பரிசேய அந்த வேதப்பாளர்களுடைய பாவ நிலையை இந்த ஒவ்வொரு உண்மையிலையும் அந்த பாவத்தினுடைய பல்வேறு வடிவங்களை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, இறுதியாக காணாமல் போன குமாரன், இன்னும் இறுதியாக காணாமல் போன மூத்த குமாரன். ஒவ்வொரு ஓமையிலையும் அந்த பாவத்தினுடைய வீரியத்தை இயேசு கிறிஸ்து ஆழமாக சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவனற்று காணப்படக்கூடிய மனிதன் அவன் உணர்வற்று அவன் வாழும் பொழுது அவன் பாவத்தினுடைய ஆளுகையிலும் அவன் அசுத்தமாக பரிசுத்தமற்ற வாழ்வுக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறான்றதை பாவம். அப்படி அவன் பாவத்தினுடைய ஆளுகைக்கும் பரிசுத்தமற்ற வாழ்க்கைக்கும் அவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தொடர்ச்சியாக அவன் பாவத்தை செய்து அவன் பாவத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக அவன் போகும் பொழுது அவன் கடவுளுக்கும் அவனுடைய திருச்சபைக்கும் பிரயோஜனமற்றவனாக இருக்கிறான். அவன் தனது மேன்மையும் மகிமையும் இழந்தவனாக இருக்கிறான். அவன் ஒரு பொழுதும் அவன் திருச்சபைக்கு பயனுள்ளவனாக, அவன் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ளவனாக, கடவுள் அவனுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுகிறவனாக அவன் ஒரு பொழுதும் இருக்க முடியாது என்பதை பார்க்கும். சபையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ தொடர்ந்து பாவம் செய்கிறவனாக வாழும் பொழுது, தொடர்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் காணப்படும் பொழுது உன் வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய மகிமை இருக்காது.
வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட முடியாது. உன்னுடைய திருச்சபையின் மூலமாக கிறிஸ்துவினுடைய மகிமையை நீ சபையிலையும் பார்க்க முடியாதுன்றதை பார்க்கும். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விசுவாசி அவன் தொடர்ந்து அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரற்று அவன் ஒரு ஜடப்பொருள் மாதிரி அவன் தொடர்ந்து பரிசுத்தமற்று அவன் காணப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய மகிமை ஒரு பொழுதும் காணப்படாது. கடவுளுடைய மேன்மைகளை அவன் முற்றிலும் இழந்து காணப்படுவான். தனி மனித வாழ்வில் பரிசுத்தம் இல்லாமல் வாழும் பொழுது அவன் கொடுக்கப்பட்ட அந்த சாயலையிலிருந்து அவன் கனியற்று காணப்படுவான்றதை பார்க்கணும். அவனுடைய குடும்பத்திலே அதுதான். அவனுடைய குடும்பத்திலேயும் கடவுளுடைய மகிமை கிறிஸ்துவனுடைய மேன்மையை அவனுடைய குடும்பம் பார்க்காது. அவனுடைய குடும்பத்தில் சஞ்சலங்களும் வருத்தங்களும் சச்சரவுகளும் உருவாகிட்டே இருக்கும். அவனுடைய திருச்சபை வாழ்க்கையிலையும் திருச்சபையினுடைய ஆராதனையிலையும் திருச்சபையினுடைய உறவுகளிலையும் கடவுளுடைய மகிமையை காண முடியாது. கடவுள் அவனுடைய திருச்சபையிலையும் அவனுடைய குடும்பத்திலையும் அவர் மகிமைப்பட முடியாது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய மகிமை அந்த சபையிலும் அந்த தனி மனித வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டுமானால் அவன் பரிசுத்தத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டும். அவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழும் வரைக்கும் அவன் தொடர்ச்சியாக கரையற்று அவன் வாழுகிற பொழுது அவனும் அவனது திருச்சபையிலும் கிறிஸ்துவினுடைய மகிமையை காண முடியும் என்பதை பார்க்கிறோம். ஆதி திருச்சபை அப்படிதான். ஆதி திருச்சபை எப்பொழுது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது ஆவியின் கனிகளாக நிறைந்து காணப்படுகிறதோ அங்கே கிறிஸ்துவினுடைய மகிமை காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து அவர்கள் பரிசுத்தமாக வாழும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமையை அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். தனி மனித வாழ்வாக இருந்தாலும் சரி திருச்சபையாக இருந்தாலும் சரி என்னைக்கு அது நோக்கத்தையும் பரிசுத்தையும் இழக்குதோ அது கிறிஸ்துவனுடைய மகிமையை இழந்துதான் காணப்படும். ஏன் சபையில் கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்க முடியலை? ஏன் குடும்பத்தில் கிறிஸ்து மகிமைப்படுகிறதில்ல? ஏன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை காணப்படுகிறதில்லன்னு சொன்னால் வெளிச்சமற்று இருளையும் நம்மை நாம் கரைபிடித்து வாழ்வதனுடைய விளைவு என்பதை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதுக்கு தீர்வு என்ன? அதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்போ என் வாழ்க்கையை உற்று பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்குது. என்னுடைய திருச்சபையினுடைய நிலையை பார்க்கும் பொழுது தேசத்தினுடைய நிலையை பார்க்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கான கனமும் மகிமையும் இல்லாமல் அது உணர்வற்று காணப்படுகிறது. அது கரைபடிந்து காணப்படுகிறது. அது பரிசுத்தமற்று காணப்படுகிறது. அது தொடர்ச்சியாக கடவுளுடைய மகிமையை இழந்து காணப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது இதற்கான ஒரே ஒரு தீர்வு சுவிசேஷமும் கிறிஸ்துவும் தான். ஒரு ஆக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சுவிசேஷமும் மாத்திரம்தான் அதற்கு தீர்வு என்பதை பார்க்கிறோம். உண்மையோவான் 5:12 சொல்லுது, குமாரனை உடையவன் அவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் அவன் ஜீவனற்றவன். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மனம் திரும்பி மறுபடியுமாக நாம் வரும் பொழுது கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே நம்முடைய உயிரற்ற நிலையை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய செயலற்ற நிலையை நாம் அறிக்கையிடும் பொழுது கிறிஸ்து நமக்கு ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். யோவான் 8:12 பார்க்கும் பொழுது, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவன் தருகிற அந்த கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து அவரை பின்பற்றி வாழும் பொழுது அவரை போல நாம் ஒளியிலே நடவோம். இருளே நடவாமல் தொடர்ச்சியாக அவன் பாவத்திலே வாழாமல் அவன் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை பெற்றுக்கொள்வனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய ஒளி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் என்பதை இங்கே பார்க்கிறோம். 1 யோவான் 7:7 பார்க்கும் பொழுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கும். அவரே நமக்கு ஜீவ ஒளியை தருகிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். யோவான் 15:8 சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எப்போ சபை பரிசுத்தத்தோடு ஆவிக்குரிய கனிகளோடு அது வாழ பிரயாசப்படுகிறதோ அது வாழ்கிறதோ அங்கே கிறிஸ்து மகிமைப்படுவார் என்பதை பார்க்கிறோம். ரோமர் 8:17 இயேசு கிறிஸ்து சொல்வார். ரோமர் 8:17, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமுமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்துவோடு கூட பாவத்துக்கு எதிராக நாம் போராடும் பொழுது பாவத்தை மேற்கொள்ளும் பொழுது அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சபை வாழ்க்கையிலும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கடைசியாக 2 கொரிந்தியர் 4:6 பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 4:6, இருளிலிருந்து பிரகாசி வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையின் சுவிசேஷத்தினுடைய ஒளி திருச்சபையினுடைய ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஜீவனற்று காணப்படுவன்னு சொன்னான், நீ பயனற்று காணப்படுவன்னு சொன்னான், உன் வாழ்க்கையில் பாவம் ஆளுகை செய்கிறது,
பரிசுத்தம் அற்றவனாக கரையற்று நீ காணப்படுவேன்னு சொன்னால் நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வா. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும் பொழுது ஆவிக்குரிய நற்கனிகளால் நிறைந்து கிறிஸ்து மகிமைப்படக்கூடிய நபராக வாழ முடியும். வேலை நம்முடைய ஆவிக்குரிய நிலை இந்த வெள்ளிக்காசை போல உணர்வற்று இருக்குது. என் வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய மகிமையை காண முடியலை. என்னுடைய வாழ்க்கையில் பாவம் ஆளுகை செய்கிறது, பாவத்தினால் மேற்கொள்ள முடியலை. நான் ரொம்ப பலவீனப்பட்டு போகிறேன். இந்த திருச்சபையினுடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவனுடைய மகிமையை நான் காண முடியலன்னு சொன்னால் தனிப்பட்ட மனிதனாக திருச்சபையாக மனம் திரும்ப வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் பாவத்திற்கு இருந்த மீட்பையும் ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஜீவனும் ஒளியிலே வாழக்கூடிய பரிசுத்த வாழ்வையும் அவர் தருகிறார். என்னில் நினைத்திருங்கள் அப்பொழுது கனி கொடுப்பீர்கள் என்று சொல்கிறார். அவரை சார்ந்து வாழும் பொழுது அவர் மகிமைப்படும்படியாக நாமும் நமது திருச்சபையும் செயல்பட முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் இந்த காணாமல் போன வெள்ளிக்காசின் மூலமாக எங்களுடைய பாவத்தினுடைய நிலையை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது கேட்கிற ஜனங்களும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்வற்று ஜீவனற்று காணப்படுவார்களே. ஆனால் இந்த கிருபையினாலே அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பவும் பரிசுத்தமாக வாழவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர்கள் செயல்படவும் கரைதரையற்ற மக்களாக அவர்கள் காணப்படவும் கர்த்தராகிய உம்மை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் திருச்சபை வாழ்விலும் அவர்கள் மகிமைப்படுத்தவும் இதுதாமே உதவி செய்யும். இதே அவர்களுக்கு மனம் திரும்புதலையும் கிருபைகளையும் கொடுத்தவர்களை ஆசீர்வதியும். இந்த ஜப விண்ணப்பத்தை ஆனவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.